நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 57, தொடக்கம் 62. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை, என்னை பின்பற்றி வாரும். இது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் இயேசு விடுக்கின்ற அழைப்பாகும். இது திருமுழுக்கு பெற்ற அன்று விடுக்கப்பட்ட அழைப்பு மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் விடுக்கப்படுகின்ற அழைப்பாகும். இயேசுவின் இந்த அழைப்புக்கு முழுமையாக மனப்பூர்வத்தோடு தெளிவாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆம் என்று பதிலளித்து கொண்டே இருக்க வேண்டும். எதுவித தட்டி கழிப்புகளும் இல்லாமல், காலதாமதம் செய்யாமல், நிபந்தனைகளை முன்வைக்காமல், மறுதளிக்காமல் ஆம் என்று எப்போதும் பதிலளித்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு ஆம் என்று பதிலளித்து வாழும் வாழ்வே கிறிஸ்தவ அல்லது மனித வாழ்வாகும். ஒவ்வொருவருடைய வாழும் சூழலும் வேலைகள் செய்யும் சூழலும் வேறுபட்டு இருப்பினும், இவ்வேறுபட்ட சூழலில் அவரவர் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ வேண்டும். படிப்பிக்கும் ஆசிரியர் இறைவனின் விருப்பப்படி தாம் கற்பிக்கின்ற பாடத்தை மாணவர்களுக்கு ஊட்டி வர வேண்டும். அவ்வாறே பிற இடங்களிலும் வேலைகள் செய்து வருவோர் இறைவனின் விருப்பப்படி செய்து வர வேண்டும். வெறும் சம்பளத்துக்காக நாங்கள் உழைக்கக்கூடாது, அல்லது கௌரவத்துக்காக வேலைகளை செய்யக்கூடாது. ஒவ்வொருவரின் உழைப்பிலும் கடவுள் புகழப்பட வேண்டும், அவருடைய மேன்மை எடுத்து செல்லப்பட வேண்டும். ஏனெனில் நாங்கள் யாரோ ஒருவர் அல்ல. யாரோ ஒருவர் வாழ்வது போல் நாம் வாழ முடியாது, உழைக்க முடியாது. ஏனெனில் நாங்கள் இயேசுவின் வாழ்வை எமது உடலில் சுமந்து செல்கின்றோம். தூய ஆவியார் எம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளதால் வாழ்பவர்கள் நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எம்மில் வாழ்கின்றார் என்ற புனித பவுலோடு நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். எனவே கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையோடு நாம் வாழ வேண்டும், உழைக்க வேண்டும். இதில் இருந்து நாம் விலகி வாழ முடியாது. ஏனைய மனிதர்களைப் போன்று நாம் வாழ முடியாது. நாங்கள் தனித்துவமானவர்கள், வேறுபட்டவர்கள். இவ்வாறு வாழ்வதே ஆம் என்று பதிலளித்து வாழும் வாழ்வாகும். ஆண்டவர் எனக்கு விடுத்த அழைப்புக்கு நான் எவ்வாறு பதில் சொல்லுகிறேன் என்பதை இன்று ஆய்ந்து பார்க்கவும் அழைக்கப்படுகிறேன். எனது பதில் எனது அழைப்பை முழுமையாக மறுதளிப்பதாக உள்ளதா, அல்லது தாமதப்படுத்துவதாக உள்ளதா, அல்லது நிபந்தனைகளை விதிப்பதாக உள்ளதா, காரணங்களை சொல்லி தட்டி கழிப்பதாக உள்ளதா? செபம், ஆண்டவரே, உம்மை அன்பு செய்து உம்மை பின்பற்றவும், அதற்கு தடையாக உள்ள அனைத்தையும் மேற்கொண்டு வாழவும் அருள் தாரும். ஆமென்.